இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்தவாழனில் ஒரு வறுவல் பண்ண போகிறோம். இது வெரி வெரி சிம்பிள். இது வாழைக்காய் ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தோலோடு தான் கட் பண்ணுவேன். நான் எப்போவுமே தோலோடு தான் வச்சுக்குவேங்க. இதுக்கு இடையில் ஒரு ஸ்கில்லட் வச்சுருக்குறேன் பாருங்களேன். ஸ்டவ்வில் ரெடியாக இருக்குது, காஞ்சிட்ருக்குது. இப்படி முடிஞ்சதுன்னா இதை இப்படி எடுத்துக்கலாம். இன்னைக்கு காலையிலேருந்து என்னென்ன வேலையை முடிச்சா பார்த்துருக்கோம். நானா வந்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட் நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சிருக்கிறேன். சரி, அதில் கேள்வி கேட்கலாமா? இல்லை, அதில் ஒன்றும் எனக்கு அவ்வளோக்கா பதில் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் படிக்கல. ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணீங்க, அது சொல்ல மாட்டேங்க. அது அப்புறம் ரெகுலராக சாப்பிட்டேன் தூங்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஃப்ரீ டைமை நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் இது. அதில் என்ன ஒன்றுன்னு இதில் வந்து லேசாக உப்பு போட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு கூட போட்டுக்கலாம். இருந்தாலும் ஈவனாக கலங்கிறதுக்காக இது பிங்க் சால்ட்டு தான். நம்ம சாதாரண உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். இதை வந்து இப்படி தவட்டிக்கலாம். மிளகுபொடி போட்டு தவட்டலையா? அது மிளகுபொடி, அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இந்த பாத்திர கழுவுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு எப்படி எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அப்படி எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்குறேன் நான். இந்த உப்பை வந்து இப்படி லேசாக தடவி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும். இது ரொம்ப காஞ்சிடுச்சு. காய்ட்டு காய்ட்டு இப்போ அந்த ஸ்கில்லட் காஞ்சு ரெடியாக இருக்குது. இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கிறோம். ஊத்துல விடுறோம். ஊத்துறது அதுக்கு பேர். அதாவது இந்த விட்டுக்கலாங்கிறது எந்த ஸ்லாங்னு தெரியல, நம்ம ஸ்லாங் ஊத்துறது. தேங்காய் எண்ணெயும் ஊத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு இது கொஞ்சம் காயட்டும். வெங்காயம் எல்லாம் போட வேண்டாமா? எதுவுமே இல்லை, வெறும் வாழைக்காய் மட்டும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேற சாப்பாட்டு காட்டு சோள சாப்பாடு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுருக்குறோம். இது கூட கொஞ்சம் தயிர் விட்டு பிசைஞ்சு பழைய சோறு, அந்த பழைய சோத்துக்கு கடிச்சுக்கிறதுக்கு தான் இந்த வாழைக்காய் பொரியல் பண்ணுறேன். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு, நல்லா உஷாராக விளங்கி நின்றுட்டீங்க. இது மொண்ட வாழைங்கிறதுனால டக்குனு நம்மளுக்கு வெந்துடும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அதில் காண்டாக்ட் வர்ற மாதிரி அந்த கடாயில் வந்து தச்சு. இது வந்து வாழைக்காய் பஜ்ஜியை தான் மாவில்லாம் பொறிச்சு எடுக்கிறேன். எப்படி வேணாலும் வாழைக்காய் வறுவல் என்ன எண்ணெய்க்குள்ள பஜ்ஜி மாவு போட்டு போட்டால் அது பஜ்ஜி, எண்ணெய்க்குள்ள வெறும் காயை போட்டால் இது பேர் தோணு வச்சு வேண்டியது. இது பேர் கேலோ ஃப்ரை. இது ரேட்டும் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி போடுவோம். ஒரு கொஞ்சம் வேக விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். நல்லா மணம் வருதா? வாழைக்காய் வாசம் போங்க. தேங்காய் எண்ணெய் வாசம் வேணா வருது. வாழைக்காய் வாசம் இதை கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாங்க. டக்குன்னு வேகும். இப்போ பழைய சோத்தை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சோள சாப்பாட்டுக்குள்ள தண்ணி ஊற்றி கல் உப்பு போட்டு வச்சுருக்குறோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ நிறைய பெரிய ஹோட்டலில் பழைய சோறு ஒரு சர்விங் 250 ரூபா. பழைய சோறு கூட 2 மோர் மிளகாய். சோள சாப்பாடாக இருக்காதுல்ல இது? சோள சாப்பாடு இன்னும் இது இன்ட்ரடியூஸ் பண்ணல. இது பண்ண இன்னொரு 100 ரூபாய் போட்டுருவாங்க. 350 ரூபாய்ன்றாங்க. ஆனால் அரிசி விட சோளம் வந்து விலை கம்மி. விலை கம்மி, ஆனால் மக்கள் வந்து இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தயிர் விட்டுக்கல. இப்போ நல்லா கரைச்சிட்டோம். இதில் தயிர் சேர்த்துக்கலாம். அப்படியே சாப்பிட்டு தயிர் வேண்டாங்களா?
அப்படியே சாச்சு விடு நான் ஸ்பூன் போன என்னென்ன அவ்வளோதான் கொஞ்சமாக தயிர் விட்டால் போதும் அந்த ஃப்ளேவர் கொஞ்சமாக கிடச்சிதுன்னா போதும் அம்மாம்மா இப்படி பார்த்தீங்களா கீழேலாம் வலியும் அதுக்கு தான் பெரிய சட்டியில் வச்சு கரைக்கணுங்கிறது ஓகே இதுக்கு சின்ன வெங்காயம் தொளிச்சு சிறுசாக பொடிசு பொடிசாக இருக்கணும் சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க அதே மாதிரி உப்பையும் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு இதையே நம்ம சர்வ் பண்ணும்போது பண்ணிக்கலாம் ஓகே பாருங்களேன் இது நல்லா குக் ஆகிருக்கும் இது நல்லா திருப்பி போட்டுக்கலாம் அந்த வேகாத இடமெல்லாம் வேகிற மாதிரி இப்படி திருப்பி போட்டுக்கலாம் வாழைக்காய் சிப்ஸுக்கும் இப்போ இதுக்கு என்ன வாழைக்காய் சிப்ஸ் வந்து டீப் ஃப்ரைனா ஆயில் நிறைய எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்கிறது இப்போ இது என்ன பண்ணுறோம் ஷாலோ ஃப்ரை அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிறது இது வதக்கிறது அது பொரிக்கிறது புரிஞ்சுதா கம்பி கட்டுற கதை எண்ணெய் முதக்கக்கூடாது அப்போ இது எடுத்துடலாம் கொஞ்சமாக இது டீப் ஃப்ரை மாதிரி தான் கணக்கு கொஞ்சம் நிறைய பொரியல் தாளிக்கிற மாதிரி எண்ணெய் லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இப்படி பண்ணினா அது ஷேலோ ஃப்ரை இது டீப் ஃப்ரையே தான் தள்ளி வச்சு பிடிங்க ஏ எண்ணெய் கொஞ்சம் அடி இருந்தே இருந்துட்டு போகுது ரொம்ப டூ மச் ஆஃப் ஆயில் மழை வெளி பயங்கரமாக போயிடும் நான் ஆயில் கம்மியாக தாங்க மச்சம் விடுறேன் இந்த கொதிநிலை பாருங்களேன் அது எப்படி இன்னும் கொதிக்குது ஆயிலோட கொதிநிலை இப்போ ஏமாந்து மனுஷன் மேலே கலந்து என்ன ஆகும்னு நினச்சிப்பேன் ஆமாம் இது போட்டுக்கோங்க போட்டுட்டு இது வேணும் ஷேலோ ஃப்ரை ஆமாம் தெரியாமல் விட்டுட்டு அது நல்லது தான் ரொம்ப அடியும் இருக்காது இது ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆயிடுச்சு இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு மிளகாய் தூளும் போட்டு மூடி வச்சு எடுத்தோம்னா ஓகே கலர் தான் இல்லையே இல்லைய நல்லா வெந்துருச்சு அதுதான் வந்து இந்த மொந்தவாளனோட அட்வான்டேஜ் போடு போடு மிளகாய் பொடி போடு அப்போ மிளகாய் பொடி வாசம் போகும் கொஞ்சம் நேரம் வெந்த இல்லைன்னா மிளகாய் பொடி போட வாசம் அதுவும் அடிக்காது சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க பழைய சோறா பழைய சோத்து ஜாஸ்தி போட்டணும் எல்லாமே ஜாஸ்தி எல்லாத்துக்கும் வலி வச்சிருக்கோம் இல்லை இது பண்ணிட்டுருக்கோம் இன்னும் ஈரத்தில் நினச்சிட்டு வந்து தொட்டேன்னா அப்படியே வந்துருக்கும் ஏற்கனவே போட்ட உப்பு நான் வச்சுருந்தேன் இருந்தாலும் இது ஒரு கம்பி கட்டுற வேலை செய்கிற இல்லை இல்லை உங்களுக்கு பழைய சாப்பாட்டுக்கு கொஞ்சம் உரப்பாக இருந்தால் நல்லா இருக்கு அதை நான் வச்சுட்டு தான் போட்டேன் ஓகே பார்த்தா ரொம்பவே உரப்பாக இருந்தோம்னு பயம் அது பிரிச்சு விடாதுக்கெல்லாம் ஒன்றா தான் இருக்குங்கிறது அதனால நல்லா டேஸ்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ரொம்ப காரமாக செய்கிறோம் அப்படி தான் நல்லா இருக்கும் இப்படி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் மூடி வச்சுட்டா தேய்ந்தது ஒரு 5 நிமிஷம் தீஞ்சு போயிருக்கும் வெந்துருச்சு இது ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு ஆனாலும் அந்த அம்மா மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ்வை எப்படி ஆஃப் பண்ணி 1 நிமிஷம் செட்டில் ஆகட்டுங்க விட்டுடலாம் அதுக்கப்புறமா இது ஏன் தண்ணி கொஞ்சம் உள்ளே விலகாத மாதிரி டக்குன்னு எடுத்துருங்க வாழைக்காய் ரோஸ்ட் ரெடி வாழைக்காய் வறுவல் ரெடி இது வந்து மீன் ரோஸ்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ருசி
வெள்ளை இருக்காது மீன் மீன் தான் வளக்க வளக்காது ஓகே இதை சர்வ் பண்ணிடலாம் இங்கே வாங்க இது நல்ல ஒரு பவுல் மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பழைய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பட் எனக்கு இந்த பாத்திரங்களில் வச்சு சாப்பிட்றதுல வந்து உடன்பாடு இல்லை அதனால் அப்படி பிளேட் போட்டுட்டு வாழைக்காயை பிசாயில் வச்சுக்கோங்க இது நல்லா ஒரு குயிக்காக தயிர் சாதத்துக்கு கூட நல்லா சூட் ஆகும் இந்த கோம்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைக்காய் நிறைய பேர்த்துக்கு இது தெரியும் எதுவுமே போட வேண்டாம் இதில் தேவைப்பட்டதுன்னா வேணால் கொஞ்சமாக சீரக பொடியும் சோம்பு பொடியும் போடலாம் அது எதுவுமே போடலினாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ